அயலகத்தில் வாழும் தமிழர்களுக்கு பெரும் சவால். பணம் சேர்ப்பதே என் அணி தொடங்குகிறது. திரு சாகர் அவர்கள் கட்சியை கட்சியை தொடங்குகிறார். தமிழுக்கு அமுது என்று பெயர். அந்த தமிழ் என்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் என்ற பாரதிதாசன் வரிகளோடு தமிழை போற்றி தாய் தமிழை வாழ்த்தி என்னுடைய வாதத்தை வந்து உங்க சார்பில் நான் வைக்கிறேன். எனது அருமை அமீரக தமிழ் சொந்தங்களே, அனைவருக்கும் மாலை வணக்கம். மாண்புமை நடுவர் அவர்களே, எதிர்கட்சி சகோதரிகளே, எனது அருமை எனது அணி சகோதரர்களே, ஐயா பண சேர்க்கிறது சவால் அப்படின்னு இங்க இருக்கிற ஒரு 70-80% பேருக்கு மனசுல இருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு. அவங்க சார்பில் பாருங்க, அவங்க கைத்தட்டல காமிச்சிருவாங்க. 70%, அதாவது நீங்க கூப்பிட்ட உடனே தான் எனக்கு ஒண்ணு தோணுச்சு, பணம் சேர்க்கறது மட்டும் சவால் இல்ல, பணத்தை பாக்குறதே இப்ப சவாலா இருக்கியா? தொட்டு பார்க்க முடியல, அந்த வாசனையும் இப்ப எங்க நுகர முடியும்? பணத்தை பாக்குறதே இப்ப சவாலா இருக்கு, டிஜிட்டல் ஆகி போச்சு, வருதுன்னு தெரியல போறதும் தெரியல. எத்தனை பேர் கேட்டு பாருங்க, சம்பளம் வருதுன்னு தெரியாது, அடுத்த நிமிஷம் போறதும் தெரியாது. பேங்க்ல போட்டுதான் அவங்களும் எங்கேயோ வேற பேங்க் எடுத்துறாங்க. கேட்டு பாருங்க, பல பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும். அதாவது இப்படி ஒரு சவால் வரும் அப்படின்னு இந்த காலத்துல இல்ல, 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தீர்க்க தரிசி சொல்லியிருக்காரு. ஏன் தீர்க்க தரிசினா, கதை கதையா எழுதுனா இவங்க படிக்க மாட்டாங்க, வாட்ஸ்அப்ல 2 வரியில போட்டா போதும் படிச்சிருவாங்கன்னு தெரிஞ்சு வள்ளுவரே சொல்லியிருக்கிறாரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாக்கியாங்க. எங்கேயாவது உறவுகள் இல்லாத ஒரு தாய் மாமன் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்லவே இல்லை, யோசிக்கவே இல்லை, பொருளை தான் அங்க சொல்லியிருக்காங்க ஐயா. ஆமா ஆமா. அதுக்கு வந்து இப்பூவுலகில் இன்பம் இல்லை பொருள் இல்லை என்றால் தமிழ் அறிஞர் தமிழ் ஆசான் அழகான தெளிவுரை கொடுத்திருக்கிறாரு நம்ம நடுவர் அவர்கள். கைத்தட்டின 53 பேருக்கு நன்றி. அதாவது பணம் ஒரு கருவி, அவ்வளவுதான், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரு சட்டத்திலே பாத்தீங்கன்னா இட்ஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா உறவுகள் வந்து உணர்வுகள் சார்ந்தது. எப்பவுமே வந்து உறவுகள் இருக்கும், அங்கதான் தாய்னா தாய், தந்தைனா தந்தை, சகோதரினா சகோதரி, தம்பினா தம்பி, அப்படியே இருந்துக்குவாங்க. பணம்னா பணம், பணம்னா பணம், அது எங்கயா இருக்கு? அதை மட்டும் தானே பார்க்க முடியல. இந்த பாருங்க மைக்கு எங்கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்குது. அதாவது உலகத்துல வந்து உயிர் பிறக்கும் போதே, மனித உயிர் பிறக்கும் போதே இந்த பணம் அப்படிங்கிற பணம் சேர்க்கிற சவால் சேர்ந்துக்குது நம்ம கூட. ஒரு உயிர் பிறக்குது, ஒருத்தங்களுக்கு குழந்தை பிறக்குது, கேக்குற கேள்வி என்ன, வரவா செலவா? பிறந்தது வரவா செலவா? வரது. பையன் பிறந்துட்டானா என்ன ஆகுது அந்த பையன் மேல? ஆகா இந்த பையன் சம்பாதிப்பான், வருமானத்தை ஈட்டி கொடுப்பான் அப்படிங்கிற நினைப்பு இயல்பாவே இருக்கு ஐயா, எல்லாருக்கும் இப்பவும் இருக்கு. அப்போ அந்த சவாலை வந்து பிறக்கும் போதே ஒரு குழந்தைகிட்டே அதை சேர்த்துக்கிறார். இதே பெண் குழந்தையா இருந்தா அந்த தந்தைக்கே வந்துருது, அந்த பெண் குழந்தைய படிக்க வைக்கணுமே, கல்யாணம் பண்ணிக்கணுமே, ஆண்களுக்கே அதிக பங்கு இருக்குன்னு நான் சொல்ல வரேன். இப்போ அந்த சவாலை உருவாக்குறதே உறவுகள் தான், எங்க சகோதரிகள் தான். பணம் சேர்க்கிற சவாலை உருவாக்குறதே உறவுகள் தான். எப்படி கேக்குறீங்களா? வரவங்க வீட்டுக்கு வரவங்க நம்ம கிட்ட என்ன கேட்கணும், நீ சௌக்கியமா நான் சௌக்கியமா, உனக்கு சுகர் எவ்வளவு இருக்கு எனக்கு சுகர் எவ்வளவு இருக்கு, போன வாரம் எனக்கு 5 கிராம் பண்ணாங்க உங்களுக்கு பண்ணலையா அப்படின்னு கேட்கும் போதே நமக்கு நெஞ்ச பிடிச்சிட்டு உட்கார மாதிரி. சரி பரவாயில்ல, இப்படி கேட்டுட்டு போயிட வேண்டியதானே. பார்த்த உடனே நம்ம டிவியை பாக்குறாங்க, 32-inch டிவியா? எங்க வீட்டுல 55 இருக்கு. உறவுகள் வந்து ஒரு குட்டியும் கூட்டிட்டு வந்துடும்,
அங்கிள் அங்கிள் எங்க வீட்டுல இவ்வளவு பெரிய டிவி இருக்கு அது காமிக்கும், காமிச்சோன்னா அப்புறம் நம்ம வீட்டு பிள்ளைங்க இப்படியே பார்க்கும், நம்ம வீட்டு அம்மாவும் பார்ப்பாங்க, ஆட்டோமேட்டிக்கா ஒரு 55 டிவி ப்ரொமோஷன் ஆயிடும் வீட்டுல. சரி, அந்த டிவியை தான் ஆன் பண்ணா அதுல ஒரு அம்மா வந்து உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கான்னு கேட்டேன், அப்புறம் கிராம்பு இருக்கா பட்டை இருக்கா ஒரு பாஸ்மதி ரைஸ் கொடுங்க பிரியாணியே வச்சிடறோம். இங்க இருக்கவங்க பல பேருக்கு இங்க வந்து ஐயா வெளிநாட்டுல வந்து பிரியாணி பண்றது எவ்வளவு பெரிய ஒரு கலையா கத்துருக்காங்க தெரியுமா, அவ்வளவு அழகா கத்துருக்காங்க பாருங்க கைத்தட்டுறா, அத்தனை பேருக்குமே பிரியாணி இங்க செய்ய தெரியும், நாங்க ஊருக்கு போனாலும் புரட்சிக்கலாம் எங்க போனாலும் பிரியாணி வச்சு புரட்சிக்கும். ஆக இப்ப வந்து உறவுகள் தான் என்ன செய்யறாங்க, எங்களை பணம் சேர்க்க சேருங்க சேருங்க இது இல்லையான்னு எங்களை தள்ளி விடுறாங்க, இது இல்லையா அது இல்லையான்னு கேட்டு கேட்டு வேற வழி இல்லாம நீங்க சொன்ன மாதிரி உள்ளூர்ல வழி இல்ல வெளிநாட்டுல தேடி வந்து நாங்க இங்க புரிஜி கலிஃபால தலைகளா தொங்கி கண்ணாடியே கழுவிக்கிட்டு இருக்கோம். இங்க இருக்கிற கட்டிடங்களில் கட்டிடம் கட்டுவது முதல் அந்த கண்ணாடியை தொடைக்கிற வரைக்கும் பண்ற எங்க தொழிலாளி அந்த நேரத்தில் என்ன தோணும், எங்க உறவுகள் பார்க்கல அப்படிங்கிற சவால் தோணுமா, இல்ல இந்த வேலையை நான் முடிச்சா எனக்கு இந்த சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிற சவாலை நோக்கி தானே ஓடுறான். அதை யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா, வெளிநாட்டு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இந்த பாதி பேர் உறவுக்காக இல்ல உறவையே பார்க்க வேணாம்னு வந்தவங்க பல பேர், உறவு உதாசீனப்படுத்தப்பட்டு நான் போய் பாரு வெளிநாட்டுல சம்பாரிச்சு உன் முன்னாடி வாழ்ந்து காட்டுறேன் பாரு எப்படியெல்லாம் சம்பாரிச்சு உன் முன்னாடி தலை நிமிர்ந்து நிக்கணும் அப்படின்னு சொல்லி சவாலோட வந்தவங்க தாயா நாங்கெல்லாம். எங்களுக்கு உறவு வந்து பாக்குறது ஒரு சவாலே கிடையாது, நினைச்சா வாட்ஸ்அப்ல பேசிக்கலாம் இல்ல எந்த காலில் வேணாலும் எப்படி வேணாலும் பேசிக்கலாம், ஒரு அழைப்பு இருந்தா போதும், ஒரு செயலி இருந்தா போதும், ஒரு இணையம் இருந்தா போதும், உறவுகளை பார்க்க முடியும் உறவுகளை சேர்த்துக்க முடியும். ஆனா ஒரு காலத்திலையும் பணம் சேர்க்கறது அப்படிங்கிறது அந்த சவால் நிறையவே அடையாது அப்படின்னு என்னுடைய வாதத்தை நான் இங்க முன் வைக்கிறோம். ஊருக்கே போவானா அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் இங்க இருக்காங்க தெரியுமா, எனக்கு ஊருக்கு போகவே எனக்கு அவசியம் கிடையாது, ஒருத்தர் செல்ஃபி எடுத்து போறாரு பேஸ்புக்ல வெற்றிகரமான 17வது ஆண்டு துபாயில வந்து நீ எதுக்கு இருக்க 17வது செல்ஃபி போட்டுக்கிட்டு இருக்காரு, அவர்கிட்ட கேட்ட அண்ணே நீங்க என்ன ஊருக்கு போலியா, வீட்டம்மா இங்க இருக்காங்களா அங்க இருக்காங்க, இல்ல அங்கதான் சார் இருக்காங்க அதனாலதான் சந்தோஷமா அவர் இங்க இருக்காரு, ரொம்ப சந்தோஷமா இருக்காரு செல்ஃபி அவர்கிட்ட கேட்டேன் சார் எதுக்கு நான் நீங்க எங்க இருக்கிறீங்க 17வது ஆண்டுன்னு வெற்றிகரமா நீங்க அனிவர்சரி எல்லாம் கொண்டாடுறீங்களே ஏன்னு கேட்டதுக்கு சொன்னாரு, இல்ல தம்பி இங்க நல்ல சாப்பாடு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எந்த பிக்கல் பிடுங்கள் எதுவுமே கிடையாது கேட்கிற காசு அனுப்பி விட்டு இங்க ஜாலியா இருக்கேன் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குறேன் அப்படின்னு சொல்றாரு எங்கால். அவருக்கு உறவு உறவை விட என்ன அங்க தேவையா இருக்குது பணம் தான், ஊர்ல வந்து என்ன கேக்குறாங்க ஐயா சொன்ன மாதிரி அது வாங்கிட்டியா இது வாங்கிட்டியா எப்ப அனுப்புவ எப்ப வர மர வச்ச போற அப்படிங்கறதெல்லாம் கிடையாது, எப்ப அனுப்ப போறீங்க அப்படின்னு தான் கேக்குறாங்க. உறவுகள் தொடர்கதை உணர்வுகள் சிறுகதை, ஒரு கதை முடியலாம் ஒரு கதை தொடரலாம் இனி எல்லாம் சுகமே அப்படிங்கிற காலம் இல்லையா இது, கலமத்தி ஹபீபு காலையா என்னன்னா எங்களுக்கு வேணாம் அந்த உறவுகள் பாட்டையெல்லாம் எங்களுக்கு வந்து தேவையில்லை, நாங்க என்ன பண்ணுவோம் ஏதோ ஒண்ணு எங்க எதிர்த்தாப்புல இருக்கிறத பார்த்துட்டு அவ்வளவுதான் எங்க பண சவால் எங்க முன்னாடி இருக்கிற சவாலை நிறைவேற்றி நாங்க போய்கிட்டே இருப்போம். இறுதியாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன், ஒரு அற்புதமான ஒரு காட்சி ஒரு நினைச்சு பாருங்க ஒரு கற்பனை தான் உங்களுக்கு கற்பனை, ஒரு இரவு நேரம் மழை பெய்யுது ஒரு நல்ல இருட்டு நிலவு வெளிச்சம் கூட கிடையாது, ஒருவர் நடந்து போறாரு அவருடைய காலில் உள்ள செருப்பு அறுந்து விடுகிறது அந்து போச்சு, ஒரு வீட்டு திண்ணையில போய் கேட்கிறாரு கதவை தட்டி ஒரு வராண்டாவில் இந்த என் செருப்பு பிஞ்சு போச்சுங்க கொஞ்சம் இந்த வராண்டாவில் வச்சுக்கலாமா வீட்டில் அனுமதி கொடுக்குறாங்க பரவாயில்ல காலைல வந்து எடுத்துக்க அப்படின்னு இதே கற்பனை பாருங்க உங்கள் உறவுகள் இல்லை அவர் வந்து ஒரு தந்தையோ யாரோ இறந்தவரை தோழி சுமந்து கொண்டு போய் ஒரு வீட்டு நடுவில் வந்து கதவு தட்டுறாரு இரவு நேரம் மழைப்பி இறந்த உடல் தோழில் கதவை தட்டுறார் இங்க வந்து வச்சுக்கிறேன் விடிய காலையில வரைக்கும் நான் வராண்டால வச்சுக்கிறேன் அங்க என்ன நடக்கும் விடுவாங்களா, அருந்த பின் கிடைக்கும் மரியாதை கூட இறந்த பின் இந்த மனித உடலுக்கு இல்லையா, ஆனா கிழிஞ்சு கிடந்தா கூட அந்த நோட்டை விட்ட வச்சு செல்ல வைக்கலாம்னு தானே நம்ம பாத்துக்கோ,
அப்ப சவால் எதுல இருக்கு? உறவுகளை சேர்ப்பதில் என்றுமே எங்களுக்கு சவால் இருந்ததில்லையா? பணம் சேர்க்கறதுனாலதான் ஒரு பெரிய சவாலை நினைச்சுக்கிட்டு இந்த அளவுக்கும் வெளிநாட்டுல வந்து இவ்வளவு தூரம் எங்களுடைய சகோதரர்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறதுக்கு காரணம் இந்த பணம் சேர்க்கிற சவால் தான் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்ன சொல்ல வந்திருக்காரு பார்த்தீங்களா? உறவோடு கூட சண்டை ஓடிட்டு தானே இங்கே வந்திருக்கிறான். அவன் என்னைக்கு எங்களை மதித்தான், எங்களை அங்கே மிதித்தான். அவனை விட்டுட்டு நாங்கள் இருடா பார்த்துக்கிறேண்டா அப்படின்னு தானே இங்கே வந்தான். எதுக்காக நாங்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த வெயிலில், எவ்வளோ உயரத்தில் என்னென்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் இங்கே? சாதாரண வேலையிலிருந்து எவ்வளோ பெரிய உயரமான வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோமே, எதுக்காக? பணத்துக்கு தானையா? பணம் தானையா எங்களுக்கு ரொம்ப முக்கியம்? செருப்பு கூட வச்சுக்கிறோம்ன்றான் வீட்டில், செத்த பணத்தை வைக்கிறோம்னா சொல்கிறேன். நல்ல ஆள்ராணியை சொல்வான் இல்லையா அப்படின்னா ஒரு ஒரு உதாரணத்தை சொல்லி, உறவை விட பணத்தை சேர்க்கறது தான் பெரிய சவால். சாகர்